Welcome back to my channel Honey Style. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆட் ஆன் அ கிரேசியன் ஏர்ன் அப்படின்ற ஒரு ஸ்வீட்டான போயமோட சம்மரி தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. நான் வந்து எப்போவுமே லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுப்பேன். இன்னைக்கு ஏன் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல அப்படின்னா, அந்த லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷனை விட சம்மரி வந்து ஈஸியாக புரியும் அப்படின்றதுனால சம்மரியை கொண்டு வரேன். ஃபஸ்ட் வந்து இந்த போயமோட பாயிண்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த போயமோட சின்ன பேக்ரவுண்ட் இதெல்லாமே நாங்கள் பார்த்துட்டு சமரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், அவுட் டவுன் அ கிரேசியன் ஏர்ன் ரிட்டன் பை ஜான் கேட்ஸ். இப்போ நாங்கள் ஜான் கேட்ஸை பற்றி ஒரு சின்னதான ஒரு பேக்ரவுண்ட் பார்க்கலாம். இவர் வந்து 1795 வந்து பிறந்து 1821 வருடம் வந்து இருந்துட்டார். அதாவது கேட்ஸ் வந்து தன்னுடைய 25வது வயதில் இயற்கை எய்துவிட்டார் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக வந்து 54 பாயம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவரோட ஒவ்வொரு பாயம்லையும் வந்து நிறைய பொயட்டிக் டிவைசஸ் ஒரு பொயட்டிக் ஃபார்ம்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணுவார். அதன் மூலம் வந்து ரீடர்ஸோட அட்டென்ஷன் வந்து எடுத்துக்கணும், ரீடர்ஸ் வந்து அவங்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய பொயட்டிக் டிவைசஸ் யூஸ் பண்ணி அவருடைய பொயம்கள் எழுதுவாராம். என்றதே போல் கீட்டை வந்து ஒரு இங்கிலீஷ் ரொமான்டிக் பொயட் அப்படின்னு வர ஸ்வீட்டை அவரை சொல்லுவாங்களாம். தென் ஆட் ஆன் அ கிரேசியன் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இது 1819 எழுதப்பட்டிருக்கு. அந்த வருஷம் தான் கீட்டுக்கு டியூபர்க்லோசிஸ் அப்படி என்று காச நோய் வந்தது. அவர் எப்போவுமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாராம், நான் வந்து லிவிங் கோஸ்டாக நடமாடும் ஒரு உயிர் வாழ்கின்ற பேயாக நான் என்னை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த பாயிண்டை பற்றி பார்த்துப்போட்டு சொன்னால், இது வந்து ஒரு பர்சன் டிஃபைன் பண்ணுறாரு. எதுன்னு சொன்னால், ஃபேன்சி க்ரீக் பாட், அதாவது ஃபேன்சி க்ரீக் முட்டி அல்லது ஜார், அந்த பழங்காலத்தில் இருக்குமே ரெண்டு பொடி வச்ச மாதிரி அந்த ஜார் முட்டி, அதை பற்றி தான் இந்த பொயம் ஃபுல்லாகவே பேசப்படுது. ஓகேவா? அண்ட் அதே போல் கீட்ஸ் பழங்காலத்து கிரீஸில் இருந்து கொண்டு வரப்பட்ட நிறையா ஏர்ன்ஸை வந்து பிரிட்டிஷ் மியூசியம் அங்கே போயிட்டு பார்த்துருக்காராம். நிறைய டைம் போய் பார்த்துருக்காரு. இந்த பிரிட்டிஷ் மியூசியம் எப்படின்னு சொன்னால், உலகத்திலேயே மிகப்பெரிய ஆர்கியோலஜிக்கல், அதாவது தொல்பொருள் புதையல்கள், அதில் தொல்பொருள் திங்ஸுகளை கொண்டு வந்து வைக்கிற அந்த ஒரு வகையான மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த காலத்து ஜாஸ் ஓர் ஏர்ன்ஸ் வந்து எப்படி இருக்குமெண்டா, நேர்த்தியாக அழகான ஷேப்பில் மட்டும் இல்லாமல் ஜாஸில் அந்த வரையப்பட்டிருக்கிற பெயிண்டிங்ஸ் ஓர் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குமாம். அதாவது அந்த பிக்சர்ஸ் வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி, ஒரு டேல் சொல்கிற மாதிரி அந்த பிக்சர்ஸோட அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்களாம். ஸோ நம்ம பார்க்க போகிற இந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு பர்டிகுலர் ஏர்னில் இருக்கின்ற பிக்சர்ஸை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காரு. ஆல்சோ இந்த பிக்சர்ஸ் மூலம் லைஃப் பிக்கஸ்ட் சப்ஜெக்ட்ஸாலான லவ், செக்ஸ், டெத் அண்ட் நேச்சர் பற்றி அந்த ஜாரில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்ட்டு போயட் சொல்கிறாரு. சரி, வாங்க இப்போ நம்ம சமரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து 5 ஸ்டென்ஸாக்கள் இருக்குது இந்த போயமில். ஃபஸ்ட் ஸ்டென்ஸாக எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு கன்வர்சேஷன் மாதிரி ஆரம்பிக்குது. போயட்டுக்கும் அந்த ஜாருக்கும் இடையிலான ஒரு கன்வர்சேஷன் மாதிரி தான் ஆரம்பிக்குது. அண்ட் அதே போல் ஃபஸ்ட் 4 லைன்ஸும் வந்து இந்த ஜாரை பர்சனிஃபை பண்ணுது. பர்சனிஃபை மீன் ஒரு பர்சனாக கருதி அதை ஒப்பிடுறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால், தோ ஸ்டில் அன்ரவிஷ்ட் பிரைட் ஆஃப் குவைட்னஸ், ஸோ ஃபோஸ்ட் சைல்ட் ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம். இது மூலம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இந்த ஜார் வந்து ஒரு அமைதியான கன்னித்தன்மையான வேர்ஜினான ஒரு மனப்பெண்ணாக இந்த ஜாரை வர்ணிக்கிறாங்க. அதே போல் சைலன்ஸுக்கும் ஸ்லோ டைமுக்கும் வந்து இது ஒரு தத்து பிள்ளை, அதாவது வளர்ப்பு குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஜாரை. அதே போல் தேர்ட் லைன் பார்த்திங்கன்னு சொன்னால், சில்வன் ஹிஸ்டோரியன் ஹூ கான்ஸ் தஸ் எக்ஸ்பிரஸ் அ ஃப்ளவரி டெய்ல் மோர் ஸ்வீட்லி தென் அவர் ரைம். அதாவது இந்த ஜாரை வந்து ஒரு ஹிஸ்டோரியன் அப்படின்னு சொல்கிறாங்க, சில்வன் ஹிஸ்டோரியன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு போயமால் சொல்ல முடியாத ஒரு கதையை இந்த ஜாரில் உள்ள பிக்சர்ஸ் வந்து தெளிவாக எங்களுக்கு சொல்கிறதுனால அது ஒரு ஹிஸ்டோரியன், ஒரு வரலாற்றாளர் அப்படின்னு அந்த ஜாரை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதே போல் இந்த ஜாரில் ஜாரின்ட ஓரங்கள் வந்து இலைகளால் டிசைன் பண்ணப்பட்டிருக்குமாம்.
அதே போல் இந்த ஜாரோட வந்து கதை ஜாரில் உள்ள பிக்சர்ஸ் மூலம் அந்த வரையப்பட்டுள்ள கதை வந்து கடவுளுக்கு சம்மந்தப்பட்டதா, கடவுளுக்கு ரிலேட்டடானதா, அல்லது மனிதர்களுக்கு ரிலேட்டடானதா, அல்லது ரெண்டு பேருக்குமே ரிலேட்டடானதா அப்படின்ற கேள்விகளை வந்து பாயிண்ட் முன்வைக்கிறாரு. மேலும் வந்து இது வந்து டெம்ப் ரிலேட்டடானதா அல்லது வந்து ஆர்கேடி ரிலேட்டடானதா, மேலும் சில கேள்விகள் வந்து ஃபஸ்ட் ஸ்டென்ஸாக எழுப்பப்பட்டிருக்கு. லைக் வாட் மென் ஓ கோட்ஸ் ஆர் தீஸ், வாட் மேடன்ஸ் லோத், வாட் மேட் பர்சூட், இந்த மாதிரி கேள்விகள் வந்து பொயட்னால் ஜார்க்கு கேட்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த பிக்சர்ஸை பற்றின கேள்விகளாக தான் இருக்குது. ஸோ இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி, இந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் சொல்கிற மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கிற நான்கு ஸ்டென்ஸாக்களும் அமைஞ்சிருக்கு. சரி வாங்க, இருக்கிற ஸ்டென்ஸாக்கள சம்மரியை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். இன் செகண்ட் ஸ்டென்ஸா, நம்ம ஃபிசிக்கல் இயர்னால் கேட்குற சாங்ஸை விட சாங்ஸ் இனிமையாக இருக்கும். ஆனால் அதை விட நம்ம இமேஜினேஷன்னால் அல்லது நம்ம சோல்னால் ஃபீல் பண்ணுற சாங்ஸ் வந்து இன்னும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஃபர்ஸ்ட் லைன்ஸில். கீழே உள்ள லைன்ஸ் பார்த்தோம்னா அந்த போயட் சொல்கிறாரு, அந்த பிக்சர்ஸில் இருக்கிற மியூசிஷியன்ஸ் வாசிக்கிற அந்த சாங் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் இயருக்கு இல்லை, நம்மளோட சோலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அந்த சாங்க்கு வந்து அல்லது அந்த மியூசிக்கு வந்து எந்த டோனுமே இருக்காது, இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிக்சர்ஸில் இருக்கிறது போல் மரத்துக்கு கீழே இருந்து அந்த யூத்ஸ் ப்ளே பண்ணுறாங்க இல்லையா, அந்த சீன் எப்போவுமே அழியாது, அழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அந்த ட்ரீஸில் இருக்கிற இலைகள் கூட கீழே விழாது. அடுத்தது அந்த ஏர்னில் ஒரு லவர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஸ் பண்ண போகிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும், பிக்சர் வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் அது நடந்திருக்காது, அவர் கிஸ் பண்ண போகிற மாதிரி தான் இருக்கும், பட் அது நடந்திருக்காது. அது நடக்கலாட்டியும் அவர் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பார், அவர் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பிக்சர் என்றதுனால அவருக்கு வந்து கவலை இருந்திருக்காது. ஏன்னா அவங்களோட லவர் வந்து எப்போவுமே அவரை விட்டு பிரிய மாட்டாங்க, பக்கத்திலே இருப்பாங்க, ஆல்வேஸ் வந்து அவர் லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அந்த கேர்ளோட பியூட்டி வந்து எப்போவுமே அழியாது, அவங்க எப்போவுமே ஃபேராக தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த செகண்ட் ஸ்டான்ஸாவோட சம்மரி. நாம் தேர்ட் ஸ்டான்ஸாக்குள்ளே போகலாம். இந்த ஏர்னில் உள்ள ட்ரீஸ்ட கிளைகள் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்லியிருக்காங்க. ஆ ஹாப்பி ஹாப்பி பர்ஸ், பர்ஸ்ன்றது கிளைகள். அதே போல் ஹாப்பி ஹாப்பி அப்படின்ற ரெப்படிஷனையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை இங்கே வந்து வலியுறுத்தி கூறுறதுனால தான் இந்த மீனிங் வருது. அதாவது இந்த ட்ரீஸ் வந்து இந்த ட்ரீஸில் உள்ள கிளைகள் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அதன் இலைகளை அது எப்போதும் இழக்காது. ஆல்சோ ஸ்ப்ரிங் சீசனுக்கும் வந்து அது பாய் சொல்லாது. அதில் உள்ள மியூசிஷியனும் டயர்டாக மாட்டார், அவர் எப்போவுமே அந்த பைப்பை ப்ளே பண்ணிகிட்டே தான் இருப்பார். அவருடைய பாடலும் வந்து புதுசாகவே இருக்கும். அதில் இருக்கிற லவர்ஸ் வந்து ஹாப்பியாகவே இருப்பாங்க, அவங்களோட லவ்வும் மாறவே மாறாது அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களோட லவ் இந்த ஏர்த்தில் உள்ள மனிதர்களோட லவ்வை விட ஹாப்பியாக இருக்குமா? ஏன்னா இந்த ஏர்த்லி லவ் வந்து எண்டில் சோகமான ஒரு முடிவை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுதான் தேர்ட் ஸ்டான்ஸாவோட சமரி. இதில் முக்கியமான ஒரு போயட்டிக் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெப்பிட்டிஷன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தென் ஃபோர்த் ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஏர்னில் இருக்கின்ற அடுத்த பிக்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதாவது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இளம் பசுவை பலி கொடுக்கறதுக்காக போயிட்டு இருப்பாங்களாம். அந்த ஆல்ச்சர் அதாவது பலிபீடம் கிரீன் லீவ்ஸ்னால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அந்த ப்ரீஸ்ட் அல்லது மதகுரு தெளிவற்றவராக அல்லது ஒரு மர்மமானவராக இருப்பாராம். அங்கே இருந்த அந்த இளம்பசு பயந்து போய் வானத்தை நோக்கி சத்தமிடும். இந்த பசு மேலே மாலையெல்லாம் போட்டிருப்பாங்களாம், அதாவது கார்லாண்ட்ஸ் அப்படின்ற மாலைகள் போட்டிருப்பாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ப்ரீஸ்ட்டை ஃபாலோ பண்ணி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ரிவர் சைடில் இருந்தோ அல்லது ஷீசோர் மீன் கடற்கரையில் இருந்தோ அல்லது டாப் ஆஃப் த மவுண்டெயினில் இருந்தோ கூட வந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த டவுன் எம்டியாக தான் இருந்திருக்கும். அங்கே இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் அமைதியாகவும் யாராவது மக்கள் இருக்காங்களான்னு கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்லக்கூட அங்கே ஆளே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபோர்த் ஸ்டான்ஸாவோட சுருக்கமான சமரியாக இருக்கும்.
ஓகே, ஃபைனலி லாஸ்ட் ஸ்டான்ஸாவோட சம்மரி பார்க்கலாம். அதாவது போய்ட் இந்த ஏர்னை அட்டிக் ஷேப் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாரு. அட்டிக் ஷேப் மீன்ஸ் அந்த பழைய காலத்தில் இருக்குமே அந்த ஜாடி கூஜா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஷேப்பில் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. அது ரொம்ப ஃபேராகவும் இருக்குமாம். அதில் மென் உமன் ஃபாரஸ்ட் அண்ட் டோடன் வீட், அதாவது வீட் மீன்ஸ் அந்த கலைகள் எல்லாமே வரையப்பட்டிருக்கு என்றும் சொல்கிறாரு. அது சைலண்ட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு அது என்ன ஸ்டோரி சொல்ல வருது அப்படின்ட்டு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். மேலும் அதில் கண்ட்ரி சீன் வரையப்பட்டிருக்கும், பட் அது மக்களுடைய வாழ்க்கை நிலை இல்லை. ப்ரெசன்ட் ஜெனரேஷன் இறந்துருவாங்க, மக்கள் எல்லோரும் அவங்களுடைய கவலைகளையும் வேதனைகளையும் தான் பின்பற்றுவார்கள். பட் இதற்கிடையில் அந்த ஏர்ன் மட்டும் ரிமைனிங்காகவே இருக்குமாம். அது ஒரு ஃப்ரெண்டு போல மனிதனுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குமாம். அதாவது பியூட்டி இஸ் ட்ரூத் இஸ் பியூட்டி என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட இந்த போயத்தை முடிச்சிருக்காரு மிஸ்டர் ஜான் கீட்ஸ். ஸோ இதுதான் ஃபிஃப்த் ஸ்டான்ஸாவோட சம்மரியாக இருக்குது. இந்த போயமோட தீம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் தீம் வந்து ஆர்ட் வர்சஸ் லைஃப். அதாவது மக்கள வாழ்க்கையில் இந்த கலை அதாவது ஆர்ட் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துகின்றது அப்படின்றத இந்த போயம் எங்களுக்கு தெரியப்படுத்துது. அதே போல் செகண்டாக சொல்லலாம் பியூட்டி, எட்டர்னிட்டி, லவ் அண்ட் செக்ஸ். ஸோ இந்த மாதிரியான தீம்ஸ்களை இந்த போயம் கொண்டிருக்கு. ஸோ இந்த போயமில் வந்து நிறைய பொயட்டிக் டிவைசஸ் யூஸ் பண்ணி இந்த போயமை ஜான் கீட்ஸ் எழுதியிருக்கிறாரு.